Very good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், டயபெட்டிஸ் அண்ட் ஆல்கஹால். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணலாமா? கண்டிப்பாக ஆன்சர் நோ. அது ஏன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காரணம், ஜென்ரலாகவே ஆல்கஹாலில் அதிக அளவு ஸ்டார்ச்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணுன்னா, நம்ம குடித்த உடனே உடம்புல இருக்கிற ரத்தத்தில் கலந்து உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகம் பண்ணிவிட்டோம். ஸோ க்ரானிக் ஆல்கஹால் ட்ரிங்கிங்கே உங்களுக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர ஆல்கஹால் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் டைரக்டாக கணையத்தை பாதிப்பு வரும். அதனால என்னாகும், கணையம் வீக்கம் வரும். கணையம் வீக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பான்க்ரியாடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும் ஜென்ரலாக, அதனால எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் அண்ட் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் அது ரெண்டும் பாதிப்பு வரும். அது என்ன எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் அண்ட் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்? கணையத்தோட வேலை வந்து வெறும் சுகர் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, கணையத்தோட வேலை வந்து பான்க்ரியாட்டிக் ஜூஸ் ஒன்று செக்ரீட் பண்ணுறதுக்கான வேலை இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவை சரியாக ஜீர்ணம் பண்ணதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணும். ஸோ அந்த ரெண்டு பாதிப்புகள் வந்துச்சுன்னா சக்கரோட அளவும் ஏறும், உடல் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒழுங்காக சீராக ஜீர்ணமாகாது. மூணாவது முக்கியமான காரணம், ஜென்ரலாகவே டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அவங்கள கால் நரம்பு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கும் கால் நரம்பு பாதிப்பு ஆல்கஹால்னால வர பாதிப்புகள் அதிகம். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கால் நரம்பு வர பாதிப்புகள் அதிகப்படுத்தும். இது தவிர வெறும் ஆல்கஹால் மட்டும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, கூடவே ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த ஸ்மோக்கிங்கும் கூட வந்து உங்களுக்கு வந்து கால் நரம்பு பாதிப்புகள் வர பாதிப்பு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இனிய டயபெட்டிக் பேஷண்ட் வெரி டெட்லி காம்பினேஷன். கண்டிப்பாக ஸ்டாப் டேக்கிங் ஆல்கஹால், ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.